அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த கந்திருஷ்டி நீக்குதல் அப்புறம் தீய சக்திகள், இன்னும் தீய சக்திகளை தாண்டி இன்னும் வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன. நான் அந்த தீய சக்திகளை பற்றி இந்த வீடியோனுடைய பாதிக்கு மேல் அந்த சாம்பிராணிகளை போடும் இடத்தில் நான் சொல்கின்றேன். ஆகையால் அந்த வீடியோ கடைசி வரை பார்க்கும்போது தான் வேறு ஒரு சில தீய சக்திகள் இருக்கின்றன நமக்கு. அதை யாரும் கவனிப்பதில்லை, அதை பற்றி யாரும் யோசிப்பதில்லை, அதை கூறியிருக்கின்றேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்வது என்றால், இந்த முதலில் இந்த ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு மண்பாட்லேயோ ஒரு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கல்லுப்பு, அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு நீங்கள் ஒரு ஈசான மூலிகையிலையும் வைக்கலாம், இல்லைனா உங்கள் படிப்பு சம்மந்தமான ஒரு நல்ல கலைத்துறை மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்பவுமே வைக்கலாம். அது காலி ஆகிட்டு ஃபுல்லாக உப்பு தெரியும், உங்கள் தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிட்டு அப்போ மறுபடியும் மாற்றணும். அதே மாதிரி உங்களுக்கு அமாவாசை பௌர்ணிமே அந்த மாதிரி நடுவில் கிராஸ் ஆகுதுனாலும் அது இருக்கிற தண்ணியை உப்பெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு இந்த கொட்டாங்கச்சி காஞ்சதாக இருந்தால் மேல், இன்றைக்கி தான் நீங்கள் கேட்குறீங்க நாளைக்கு ஆடி அமாவாசைன்னா இருக்கிற கொட்டாங்கச்சி கூட நீங்கள் தேங்காய் எப்படியும் வாங்குவீங்க அதை எடுத்துக்கோங்க. ஈரமாக இல்லாமல் இருந்தால் அந்த கொட்டாங்கச்சியும் சேர்ந்து கொஞ்சம் எரிஞ்சு அதை நம்ம கையால் அப்படி அணைச்சிட்டு இந்த நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற அந்த கட்டி சாம்பிராணி போட்டால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கறிக்கு பதிலாக வரும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் நான் இந்த கறித்துண்டே வாங்கலை. அந்த நம்ம எப்போவது அயன்கார்கிட்டையோ இல்லை வெளியில் கறியோ வாங்குவோம் இல்லைங்களா, அதை நான் வாங்கலை. வெறும் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டிருக்கேன். இது என்னன்னா நம்மளுக்கு அந்த எங்கன்னாலும் கிடைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இப்போ எல்லாரும் போயிட்டு அயன்கார்கிட்ட கறி துண்டு வாங்குறது, அந்த கெரோசின் போட்டு ஏற்றுறது அதெல்லாம் வேணான்றதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடைக்கும். அதே ஒரு 6-7 விட்டு கூட அதில் போட்டுட்டு அதில் நீங்கள் அந்த வெண்கடுகையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பையும் போட்டு காஞ்ச மிளகாவினுடைய அப்படியே காஞ்ச மிளகாவை கூட போடலாம். ஆனால் ரொம்ப நெடியாயிடுது, அதை டாலரேட் பண்ணுற அளவுக்கு வீட்டில் போட்டுட்டு உடனே நீங்கள் அதை எடுத்துருதுன்னா பரவாயில்ல. இல்லை கொஞ்சம் அந்த நெடி டாலரேட் பண்ண முடியாதவங்க பட்டுன்னு பட்டுன்னு ஏக்குறது பாருங்கள். இப்போ அந்த வெண்கடுகு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாதாரண கடுகு கூட அப்படி ஏகிறாது, அது அவ்வளோ சத்தம். அது வெண்கடு அது வேறு இன்னொரு டாபிக் பாயிண்ட் இருக்குது. வெண்கடுகு வந்து உங்களுக்கு தப்பு, அதுவும் கறியும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு. நம்ம பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் 108 சமைத்துக்கள் சேர்க்கப்படுகின்றன. அது எல்லாமே ஒரு கட்டையில் எரிஞ்சு அதில் வர நெருப்பு கறியாக மாறி அதில் தான் எல்லா வகைத சமைத்தும் சேர்க்குறாங்க அப்புறம் இது அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த வெண்கடுகுன்றது வந்து ராகுவுடையது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து யாகங்களில் யூஸ் பண்ணும்பொழுது கூட அந்த ராகுவனுடைய விஷயங்கள் இந்த நிறைய சமைத்துக்கள் ராகுவுடையதாக இருக்கின்றது. அவையெல்லாம் கூட நம்ம யாகங்களில் கறியில்தான் கட்டையில்தான் உங்களுக்கு கட்டை குச்சிகளில் தான் போட்டு எரிக்கின்றார்கள். அங்கேயும் கறி இருக்கின்றது, அங்கேயும் ராகு சேர்க்கப்படுகின்றது, அங்கேயும் 108 சமைத்துக்கள் 108 சமைத்துக்களில் ராகு இருக்கத்தான் செய்கின்றது. ஆகையால் அது அந்த காலத்திலிருந்து மிக பழமையான காலத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒன்று இந்த வெண்கடுகு. இதனுடைய அந்த ஹெர்பல் வந்து அந்த எரிஞ்சு வீட்டுக்குள்ளே அது வரதும் ரொம்ப நல்லது, சயின்டிஃபிக்காகவும் நல்லது. அதே சமயத்தில் அது வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு தீய சக்தி, ஒரு வானுலகத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்திகள் என்று ஒன்று இருக்கின்றது. அதை பின்னால் சொல்கின்றேன், கவனியுங்கள். இப்பொழுது நான் அந்த முக்கியமாக இந்த விஷயத்தை மட்டும் கூறிவிடுகின்றேன். இல்லை உங்களுக்கு ஆமாம் அந்த வெண்கடுகு போடுவதில் உங்களுக்கு பயமாகத்தான் இருக்கின்றது, உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை விட்டுவிட்டால் கூட உங்களுக்கு கறியும் கல்லுப்பும் அந்த காஞ்ச மிளகாவினுடைய காம்புகளும் போட்டு வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒருவேளை அந்த கொட்டாங்குச்சியும் சேர்த்து எரிய ஆரம்பிச்சிச்சோன்னா அதை அப்படியே வீட்டில் எல்லா ரூம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வட்டமாக போயிட்டு எல்லாம் அந்த வர மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் கையை வேகமாக அது பண்ணிங்கன்னா அந்த நெருப்பு அணிஞ்சிட்டோன்னா வெறும் புகை மட்டும் வந்துட்டுருக்கும். இல்லை அந்த நெருப்பு அணைக்க முடியல நல்லாவே எரியுதுன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கூட எடுத்துன்னு போயிட்டு அதை அணையிற வரைக்கும் கூட வச்சிடலாம். ஃபுல்லாக வீட்டுக்கு ஃபுல்லாக ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துன்னு போயிட்டு வெளியே வச்சிடலாம். எல்லா வகையான திருஷ்டிகளும் இதை அழிக்கக்கூடியதாக, அது வந்து உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பண்ணிடணும். அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி நைட்டு சாயந்தரமே ஆரம்பிச்சிடுதுன்னா அந்த நைட்டு பண்ணணும். அதை நைட் அதாவது 12 கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வச்சிடணும். அந்த மிட் நைட் 12 நம்மளுக்கு அந்த வீட்டில் அந்த புகையும் அந்த இதுவும் இருக்கணும். உங்களுக்கு மறுநாள் அந்த அமாவாசை கழிகிற நேரத்தில் அதை எடுத்து உங்களுக்கு இப்போ தண்ணியில் கரைச்சிடுறதோ இல்லை வந்து குப்பையில் போடுறதோ அந்த இதுங்களெல்லாம் அணிஞ்ச பின்னாடி போடுறதோ போட்டணும் உங்களுக்கு. ஆனால் அந்த இது மட்டும் அப்படியே இருக்கலாம், அந்த தண்ணியில் நான் ஊற்றிட்டு அந்த கல் உப்பு மட்டும் அப்படியே இருக்கலாம். எப்போ காலியாகதோ அதை ஃபில் பண்ணி
நம்ம புக்ஸுங்க படிக்கிற அந்த கலை சம்மந்தமான இல்லை எது இருந்தாலும் அந்த மாதிரி ரூமில் அதை வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யணும். ஏன்னா இதில் இன்னொரு கான்செப்டே, நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாம் சேர்ந்து நெருப்பு சம்மந்தமாகும், நீர் சம்மந்தமாகும், எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி எடுக்கிற தீயசக்தி எடுக்கிறது. அதுலேயும் முக்கியமான இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை சமயங்களில் இது வந்து உங்களுக்கு அந்த சந்திரகிரகண சூரிய கிரகண சமயங்களில் அப்பொழுதெல்லாம் இது மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சும்மாவே கூட இது இவங்களால் தான் நம்மளுக்கு திருஷ்டி இருக்கும், இல்லை இந்த ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, ஒரு 10 நாளாக என்னவோ சரியில்லை அப்படின்னும் போதெல்லாம் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இதில் வந்து அதுக்கு வந்து நிலம் நீருக்கு நெருப்புக்கும் இதுக்கும் நீருக்கும் சொன்ன மாதிரி இதில் அந்த ஆகாயம்ன்றது காற்று என்ற விஷயத்தில் அந்த புகையாது மாறுது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வருது. நிலம்ன்றது வந்து நம்ம வந்து பில்டிங்கில் வந்து செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் தரையாக இருந்தாலும் அது நிலம் தான், நம்ம அதை வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா பிளேஸ் பண்ணி, அது நிலம் தான். அந்த பில்டிங் வந்து நம்ம பூமியிலிருந்து தான் வருது, அதனால் நிலம் என்பது நம்ம தரை தான், அது எந்த ஃப்ளோராக இருந்தாலும் அது வந்துடுது உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம், ஆகாயம் என்பது என்றால் ஆகாயம் என்றால் மனம், நம்ம மனசு நினைக்குது இல்லையா, இப்போ அதை நம்ம செய்யும் போதே நம்ம மனசு நினைக்குது இல்லையா, நம்ம திருஷ்டிகள் போகணும் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த பிரபஞ்சத்தில் போய் கலக்கும். நம்ம அதை செஞ்சு இது இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் அந்த தீயசக்தியெல்லாம் போகுது, நம்மளுக்கு யாரோ தீயசக்தி இருக்குது அதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக அந்த மனம் அதை நினைத்து கொண்டிருக்கின்றது, அந்த மனம் தான் அந்த ஆகாயமாக இருக்கின்றது. ஆகையால் பஞ்சபூதங்களின் துணையோடு எடுக்கின்ற இந்த தீயசக்தியை விளக்குதல் என்பது எப்பெல்லாம் வீட்டில் நல்ல காரியம் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி, இல்லை சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அமாவாசையோ எப்போ வேணால் இது நீங்கள் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த அமாவாசை வந்து இரவுக்கு கிராஸ் பண்ணது பார்த்தீங்களா, நைட்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், நைட்டு 10 சாயந்தரமோ தொடங்கிடும். அந்த சமயத்தில் நீங்கள் தொடங்கி அந்த புகையும் அந்த இதுவும் வந்து அந்த மிட்நைட் 12 கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே ஏற்றி வச்சுட்டு போயிட்டு தூங்கிடக்கூடாது, அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதை பார்க்கணும். ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒன்று போய் பொறி பறந்து போய் பட் பட்னு எகிருது இல்லைங்களா, அப்போ பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு பேப்பர் மேலேயோ அதெல்லாம் விழுந்து இதாகக்கூடாது, கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் இதுவாகிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் படுக்கணும். அந்த அமாவாசை கிராஸ் ஆகிற மிட்நைட்டில் இருக்கும், தங்கி இருக்கும் அந்த சமயத்தில். மறுநாள் இதை ஃபுல்லாகவே எடுத்து தூக்கி போகிறதோ தண்ணியில் கரைக்கிறதோ இல்லை வெளியில் குப்பையில் வந்து ஒரு சின்ன இப்போ இதில் கட்டிட்டு மொத்த சாம்பல் கம்பல் எல்லாத்தையும் ஒரு கவரில் கட்டி குப்பையில் போகிறதோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மறுநாள் வந்து உங்களுக்கு அமாவாசை முடியுது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் முடிஞ்சு அமாவாசை முடிகிற வரைக்கும் இருக்கணும், அது அப்புறம் தான் எடுத்து போடணும் அதை. அதுக்கடுத்தது நாங்கள் இதுக்கு பின்னாடி நான் அது சொல்கிற விஷயத்த கவனிங்க, என்ன தீய சக்தி அது என்று சொல்லிட்டு நான் இப்போ சொல்லுவோம் பாருங்கள். எப்படி பட்டு பட்டு பட்டுன்னு புரியுது பார்த்தீங்களா, அந்த வெண்கடுக்கு கற்பூரமாக எரிஞ்சு நின்று போச்சு. கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கெல்லாம் இருக்குது, அதில் அந்த மிளகாவுடைய காம்புகள் மட்டும், ஏன்னா மிளகாவே போட்டோம்னா ஓவர் நெடி ஆகிடும், அதனால் அந்த மிளகாவுடைய காம்புகள் மட்டும் போட்டு சில சமயம் அந்த நல்ல காஞ்ச தேங்காவோடைய முடியாக இருந்தால் தேங்காவோட ஓடும் சேர்ந்து பற்றிக்கும். அதுக்காக தான் நான் அந்த கீழே எவர் சில்வரில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அது துருப்பிடிச்சிருக்கு நிறைய, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்காகவே வச்சுட்டேன் அந்த தட்டை. அதனால் இப்போ அப்படியே அந்த தேங்காய் ஓடு பற்றிக்கிட்டால் கூட அந்த தட்டோடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் எங்காவது கூட வச்சிடலாம். ஏன்னா நம்ம புதுசாக பெயிண்ட் அடிச்ச வீடுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் புகை ஓவர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வாலெல்லாம் உங்களுக்கு பதிஞ்சிரும் அந்த புகை, அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, சில சமயம் அந்த தேங்காய் ஓடும் சேர்ந்து பற்றிக்கும். அந்த மாதிரி பற்றிக்கிட்டால் நல்லது தான், தேங்காவோடு சேர்ந்து பற்றுறதுக்காக தான் வைக்கிறது. பட் அந்த இப்போ இருக்க இந்த நியூ மாடல் இந்த நம்ம ஒரு வாலில் மட்டும் பெயிண்ட் அடித்து வருஷத்துக்கு ஒரு முறைலாம் இது மாதிரி நம்ம அடிக்க முடியாது, ரொம்ப செலவு பண்ணி நம்ம இதை அடிக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கருப்பாயிடும்ன்றதுனால. ஏன்னா அந்த தேங்காவோடும் வந்து ஒரு கறி மாதிரி தான் உங்களுக்கு, ஒரு கார்பன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த திருஷ்டியை கிடைக்கக்கூடியதுன்றதுனால அதை வச்சுருக்கேன். அது வந்து ஃபுல்லாக எரியணுன்றதில்ல, எரிஞ்சால் வீட்டுக்கு வெளியில் எடுத்துன்னு போயிட்டு கூட வீடு ஃபுல்லாக சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்து போய்ட்டு வச்சிடலாம். இப்போ மிட்நைட் 12 அதாவது 10:30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு 10:30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அமாவாசை, அதனால் நான் இதை வச்சுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு அந்த இது போட்டேன், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, வெண்கடுகு, மிளகாவோடு காம்பு, அதுக்கப்புறம் கல்லுப்பு எல்லாம் போட்டிருக்கேன், தேங்காவோடு, இது எல்லாமே
மிகுந்த, அதாவது ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம், இந்த மாதிரி கிருத்திகையும் அமாவாசையும் சேர்ந்து வர சமயம், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லாக இதுவும் வருது அதுவும் வருது இதுவும் சேர்ந்துருக்குது இப்படியெல்லாம் சேர்ந்துருக்குதுன்ற பவர்ஃபுல்லான நாள்லெல்லாம், இல்லைன்னா ஆர்டினரியாக வர அமாவாசை கிருத்திகையாக இருந்தால் கூட கிருத்திகையும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் உங்களுக்கு. ஆயுருவி இதெல்லாம் போடுவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ கிடைக்காதுன்றதுனால எல்லாருமே உனக்கு வெண்கடு கூட எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்குமா சொல்ல முடியாது. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொஞ்சம் கிடைக்கும், கல்லுப்பு இருக்கும், காஞ்ச மிளகாவுடைய காம்பு இருக்கும், தேங்காவோடு இருக்கும். உங்களுக்கு வெண்கடுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான்றதுனால இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மின், அதாவது வீட்டினுடைய நடுப்பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வச்சிடணும். ரொம்ப புகை ஒன்றும் இல்லை பாருங்கள், முதல்ல அது எரியும் போது தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, வீடு ஃபுல்லாக அது வந்து உங்களுக்கு அந்த தீய சக்திகள் வந்து வானுலகில் உள்ள தீய சக்திகள், அதாவது உங்களுடைய மூதாதையார்களினுடைய மூதாதையர்கள் வானத்தில் போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த மூதாதையார்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே இல்லை, வானத்தில் உங்களுக்கு பகையான குடும்பங்களின் குடும்பங்களில் போய் சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மேலே ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அந்த கண்காணிப்பில் தான் இருக்கும் அந்த தீய சக்திகள். தீய சக்திகள் நம்ம சொல்லிடுறோம், என்ன தீய சக்திகள்னால் இந்த தீய சக்திகள் தான் வானத்துக்கு போய் நமக்கு எதிர்த்தரப்பினர் வீட்டில் வானத்துக்கு போய் சேர்ந்த தீய சக்திகள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கும். அந்த பகை எப்பொழுதும் அவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும், தான் நமக்கு தீய சக்தியாக அது வேலை செய்வது, எப்பொழுதும் வெற்றி கொள்ளாமல் இருப்பது, எப்பொழுதும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தொடர்ந்து தோல்விகள் இருப்பதற்கெல்லாம் கூட அது காரணமாக இருக்கின்றது. வெறும் கந்திருஷ்டி மட்டுமே காரணம் இல்லை, இவங்க நல்லா வந்துடுறாங்கன்றது மட்டுமே காரணம் இல்லை, நல்லா வரக்கூடாதுன்றதும் காரணமாக இருக்குதுன்றது தான் இதில் ஆழமான உண்மை. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த அமாவாசை சமயத்தில் வந்து அந்த போனவங்க அமாவாசைன்னா வெறும் கந்திருஷ்டியா, அமாவாசைனாலே உங்களுக்கு அந்த போய் சேர்ந்த அந்த ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் வந்து உங்களுக்கு நல்லது, நம்ம வீட்டினுடைய ஆத்மாக்கள் போய் சேர்ந்துருந்தா அவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த தயிர் சாதம் வைக்கிறது காக்கா வைக்கிறது அது அவங்களுக்கு திருப்திப்படுத்துது. ஆனால் நம்மளை பிடிக்காத ஆத்மாக்கள் போய் சேர்ந்த ஆத்மாக்கள் தான் தீய சக்தி அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணி சுற்றி போகிறது, அது திருஷ்டிக்காக கிடையாது. அந்த தீய சக்திகள் அது மேலிருந்தும் நம் மீது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. அவர்கள் குடும்பத்திற்கு நம்ம நம்மளை நம்ம எதிராளியாகவே நம்மை பார்த்து விட்டவர்கள் போய் சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் அங்கே போய் சேர்ந்த பின்னாடியும் அந்த தீய சக்திகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன. அதுதான் வந்து தீய சக்தி ஆகட்டத்துக்கு இந்த மாதிரி வெண்கடுகு போடுங்க, இந்த மாதிரி கல்லுப்பு போடுங்க, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சுத்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் முதல்ல நான் உங்களுக்கு காட்டினது வந்து ஒரு படிப்பு, ஒரு நல்ல புக்கெல்லாம் இருக்கிற இடம், உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்குது, இல்லை கலைத்துறை சம்மந்தமாக இருக்குது, அறிவு சம்மந்தமாக இருக்குதுன்னா அந்த ரூமில் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் காட்டினது தண்ணியில் கல்லுப்பு போட்டுட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு தொடங்கத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே இருக்கலாம். அந்த ஃபுல்லாக அந்த நீர் வற்றி போயிட்டு உப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் அந்த உப்பெல்லாம் எடுத்து மாற்றிட்டு நம்ம எப்போவுமே மாற்றி மாற்றி அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் பலமுறை அதை பண்ணிவிட்டு காலி ஆகிட்டு தண்ணி இந்த மாதிரி வெய்ய காலத்துலலாம் உங்களுக்கு அதில் இருக்க அந்த வாட்டர் எவப்ரேட் ஆகிட்டு அடியில் அப்படியே உப்பு தான் தங்கியிருக்கும். அந்த உப்பு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு உப்பு போட்டு தண்ணி ஃபில் பண்ணி மட்டும் வச்சா போதும். ஆனால் அமாவாசைன்னு வரும்போது அதை மாற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வைக்கணும் அதை அந்த இது ரூம்குள்ளே. அது எப்போது ஒரு பத்து நாளில் ஒரு வாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மேல் வீடாக இருக்கானால் எந்த அளவுக்கு இருக்குது அதை வச்சு அது சீக்கிரமாக அந்த தண்ணி எவப்ரேட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். ரெண்டாவது ரூமையும் கூட அது கொஞ்சோண்டு அனலை குறைச்சி கொஞ்சம் கூல் பண்ணி வைக்கும். அதே சமயத்தில் ரூமில் இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் தீய சக்திகள், ஏன்னா அங்கே தான் உங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கலைத்துறையை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீணையோ அல்லது கிட்டாரோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு புக்ஸுங்களோ ஒரு அறிவு சம்மந்தமாக இருக்குன்னா அங்கே போயிட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி சாம்பிராணி கற்பூரம் இதுங்கெல்லாம் காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சு வச்சுருது ரொம்ப நல்லது.